ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி வாய்ஸஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் பார்க்க போறோம். அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா, நான் ஆல்ரெடி 3 பார்ட் வந்து போட்டிருந்தேன், இது 4வது பார்ட். இது வந்து ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுல ஆங்கிலேயருக்கு எதிராக என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சீரீஸ். இது வந்து யூனிட் 8 வரும். அதே சமயம் யூனிட் 7, அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லயும் இதே ஒரு டாபிக் இருக்கும், ஏர்லி எஜுகேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. அது பாத்தீங்க அப்படின்னா ஹோல் இந்தியா லெவல்ல யார் யார் பண்ண ட்ரைபல் மூமெண்ட்ஸ், பெசன் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய அதுல வந்து போட்டிருந்தேன். சோ அதுவுமே வந்து பாக்காதவங்களுக்கு பார்ட் 1 லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி தமிழ்நாடு கேர்லி எஜுகேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலும் பார்ட் 1 வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ பாக்காதவங்க செக் பண்ணி பாருங்க, எல்லா பார்ட்டையும் பாருங்க, நிறையவே வந்து அதுல இன்ஃபர்மேஷன் இருக்கும் கண்டிப்பா. சோ இதுலயுமே அந்த மாதிரிதான். சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா ஏர்லி எஜுகேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் வந்து முடியுது பார்ட், அதாவது யூனிட் 8 உள்ள இந்த ஹெட்டிங் வந்து முடிஞ்சிரும். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சோ சவுத் இந்தியன் ரிபல்லியன்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா மருது பிரதர்ஸ் பத்தி தான் இம்பார்ட்டன்டா நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார், ஏன்னா மருது பிரதர்ஸும் வேலு நாச்சியாரும் இன்டர் கனெக்டட் தான். வேலு நாச்சியாருங்கிறவங்க அரசியா இருந்திருப்பாங்க. சோ அவங்களோட மினிஸ்டர்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா மருது பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க. சோ தீரன் சின்னமலை அப்படிங்கிறவரு, அவருமே வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து நிறைய கிளர்ச்சிகள் பண்ணிருக்காரு. சோ அதை பத்தியுமே வந்து இதுல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல நடந்த ஏர்லி எஜுகேஷன்ஸ் முடிஞ்சிடும், ஓகேவா? சோ அதனால எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிடலாம். ஆனா இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலி வந்து மருது பிரதர்ஸ், அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை, இவங்க ரெண்டு பேர் பத்தி தான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். ஏன் வேலு நாச்சியார் பத்தி சொல்லல அப்படின்னாக்கா, வேலு நாச்சியார் ஆல்ரெடி வந்து ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கு யூனிட் 8ல, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னாக்கா வேலு நாச்சியார் பத்தி டீட்டெயில்டா நான் போட்டிருக்கேன். சோ அந்த லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். சோ அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம மருது பிரதர்ஸ் பத்தி பாத்திரலாம். சோ சவுத் இந்தியன் ரிபல்லியன் அப்படின்னு பாத்தோம்னா 1801 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1800ல இருந்தே தான் அது வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலி வந்து மருது பிரதர்ஸ் தான் இவங்க. மருது பிரதர்ஸ்ங்கிறவங்க ஆரம்பத்துல இருந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதாவது கட்டபொம்மனா இருக்கட்டும், புலித்தேவரா இருக்கட்டும். சோ இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மருது பிரதர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட மெயினான எய்மே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் எப்படியாவது அவங்கள வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கறதுதான். சோ நிறையவே வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அவங்கள பத்தி தான் நம்ம இதுல வந்து டீட்டெயிலா பாக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னாக்கா திப்பு கட்டபொம்மன், கட்டபொம்மன் பாத்தீங்கன்னா 1799 இருக்கும் இல்லையா. சோ அந்த இயர்லயே பிரிட்டிஷ் வந்து கட்டபொம்மனை வந்துட்டு கொண்டுடுவாங்க, அதோட வந்து அவரோட போராட்டம்ங்கிறது முடிஞ்சிடும், அங்க தம்பி மட்டும் எஸ்கேப் ஆயிடுவாரு. சோ அவங்களுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா மருது பிரதர் தான் பாத்தீங்க, இந்த மருது சகோதரர்கள் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆக்சுவலி. சோ திப்பு கட்டபொம்மன் இவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருந்தாங்க பிரிட்டிஷ்க்கு. அதெல்லாமே முடிச்சுட்டாங்க பிரிட்டிஷ் வந்து, அவங்க எல்லாருமே வந்து அடக்கி ஒடுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ராமநாதபுரம், சிவகங்கை, இந்த ரெண்டு பிளேஸ தான் வந்து பிரிட்டிஷ் வந்து குறி வச்சாங்க. பிரிட்டிஷ் வந்து எப்படின்னா ஒரு பிளேஸா வந்து முடிச்சுக்கிட்டே வருவாங்க, ஒரு பிளேஸா வந்து கம்ப்ளீட்டா வந்து கேப்சர் பண்ணிட்டே வருவாங்க. சோ அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எல்லா, அதாவது திப்பு கட்டபொம்மன்லாம் அடக்கிட்டு ராமநாதபுரம் சிவகங்கையை வந்து பிடிக்கிறதுக்காக வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு சதி மாதிரி பண்ணாங்க. என்ன அப்படின்னாக்கா சிவகங்கையில முன்னாடி ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா. சோ வந்து வேலு நாச்சியாருக்குலாம் முன்னாடி வந்து இருந்த வழி தோன்றல்கள் இருப்பாங்களே, சோ அதுல ஒருத்தவரை வந்து நாங்க வந்து ஒன்ன வந்து கிங்கா மாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரை வந்து தான் பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா படமாத்தூர் ஒய்யா தேவர் அப்படிங்கிறவர் தான். சோ படமாத்தூர் ஒய்யா தேவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இவர் வந்து பிரிட்டிஷ் பக்கம் போயிட்டாரு, ஓகேவா? நிறைய பேர் அந்த மாதிரிதான் வந்து நம்ம மண்ணு அப்படிங்கிற ஒரு கான்சியஸே இல்லாம நிறைய பேர் பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒய்யா தேவரும் என்ன பண்றாருனாக்கா பிரிட்டிஷ் வந்து ஜாயின் பண்ணிறாரு. சோ இதுக்கப்புறம் தான் மருது பிரதர்ஸ் வந்து ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம டீட்டெயில பாக்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா மருது பிரதர்ஸ் இவங்க நமக்கு தெரியும், மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்களோட இன்ட்ரோவை பின்னாடி நான் பேக்ஸா கொடுத்துருக்கேன். சோ நம்ம வந்து டைரக்டா வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் குள்ள போயிடலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா 1772 பாத்தீங்க அப்படின்னா ஆர்காட் நவாபுக்கும் இங்கிலீஷ் கம்பெனிக்கும், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குள்ளையா, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு கையெழுத்தாகுது. என்ன அப்படின்னா இந்த ஸ்தலம் காவல், தேச காவல், இந்த மாதிரியான விஷயங்கள்ல டாக்ஸ் கலெக்ட் பண்ற உரிமையை வந்து நவாப் வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுத்துறாரு, ஓகேவா? சார் நீங்களே டாக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நவாபுக்கு வந்து பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சோ அதனால இவங்க வந்து இந்த உரிமையை வந்து நவாப் வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுத்துறாரு. இது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாளையக்காரர்களா இருக்கட்டும், பாளையக்காரர்கள் இல்லாதவங்களா இருக்கட்டும், நிறைய பேருக்கு பிரிட்டிஷ் பண்றது பிடிக்கல. ஏன்னா அவங்க ரொம்ப ஹார்ஷா வந்து அவங்க கிட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்றது, என்ன வறட்சி வந்தா கூட வந்து அந்த மாதிரிதான கட்டபொம்மன் கூட கலெக்ட் பண்ணிருப்பாங்க.
ஒரு ட்ராட் வந்திருக்கும், வறட்சியா இருந்திருக்கும், அந்த மாதிரி நேரத்துல கூட நீ வரி கட்டிதான் ஆகணும் அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா. சோ அதனாலதான் அவரும் சண்டை போட்டிருப்பாரு. சோ இங்கேயுமே அதுதான், அதனால நிறைய பேருக்கு இது பிடிக்கல. அதே மாதிரிதான் மருது சகோதரர்களுக்கும் இது பிடிக்கல. சோ காளையார் கோவில் அப்படிங்கிற இடத்துலதான் பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த பெரிய உதய தேவர் அப்படிங்கிறவரு இறந்து போயிருப்பாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கையோட ராஜா தான். சோ சிவகங்கையை வந்து ஆண்டுட்டு இருக்கிறவர் இவராதான் இருக்கும். சோ இவர் வந்து இந்த காளையார் கோவில்ங்கிற இடத்துல பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து நிறைய பேர் சண்டை போட்டு இவரை வந்து கொண்டுடுவாங்க. அந்த பேட்டில வந்து இறந்து போயிடுவாரு. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட வைஃப் வேலு நாச்சியார் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கு அடுத்து வெள்ளச்சி, அவங்களோட டாட்டர் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளச்சி அப்படிங்கிற ஒரு கேர்ள் இருப்பாங்க. சோ அவங்க வந்து அடுத்து அரசியா வந்து முடிசூடணும் அப்படிங்கறதுக்காக அவங்கள பாதுகாக்கிறது இவங்க தான், அதாவது மருது சகோதரர் இருப்பாங்களே அவங்கதான் வந்து பாதுகாப்பாங்க. சோ இந்த மாதிரி அந்த பரம்பரைக்கே அந்த பெரிய உதய தேவர் இருப்பார் இல்லையா, சோ அந்த பரம்பரைக்கே பாத்தீங்க அப்படின்னா இந்த மருது சகோதரர்கள் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாங்க, படை தளபதிகளா இருந்திருப்பாங்க அப்படிங்கறதுதான். சோ அதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க, வெள்ள மருது அண்ட் சின்ன மருது ரெண்டு பேருமே ஓகேவா. சோ பெரிய மருது சின்ன மருது அப்படிங்கறதுதான். சோ இதுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து டைட்டில்ஸ் எல்லாம் இருக்கும். சோ நம்ம பின்னாடி பாக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து பெரிய உடைய தேவர்கிட்ட வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சோ அதே பாயிண்ட் தான் இங்க கொடுத்துருக்கேன், நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா. சோ அந்த ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்லிட்டேன். சோ இங்கதான் அடுத்து சொல்லியிருக்கேன் பாருங்க, ப்ரொக்ளைம்டு வெள்ளச்சி டாட்டர் ஆஃப் பெரிய உடைய தேவர் வேலு நாச்சியார். சோ இவங்களோட டாட்டர் வெள்ளச்சியை தான் வந்து குயினா வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க அதாவது மருது பிரதர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸா தான் இருப்பாங்க. பரவாயில்ல, எத்தனையோ மினிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி குயின் எல்லாம் இறந்து போயிடுறாங்க, ராஜா எல்லாம் இறந்து போயிடுறாங்கன்னா அவங்கள தள்ளி விட்டுட்டு நம்மளும் ராஜாவாகணும் தான் பாத்திருப்பாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே லாயலா இருக்காங்க அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காளையார் கோவில் அப்படிங்கிற இடம், இங்கதான் வந்து பெரிய உடைய தேவர் பாத்தீங்க அப்படின்னா இறந்து போயிருப்பாரு பேட்டில் நடக்கும்போது. வேலு நாச்சியாரும் திரும்ப அந்த காளையார் கோவில வந்து கேப்சர் பண்ணிருப்பாங்க. சோ திரும்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா சிவகங்கையில இந்த காளையார் கோவில்ங்கிற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அங்க கலகம் பண்றவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாட்ஸ்பாட் மாதிரி அது, எல்லாரும் வந்து கூடி அங்கதான் பேசிப்பாங்க. கண்டிப்பா எல்லாருமே ஒரு இடத்துல கூடி பேசிதானே ஆகணும் ஒரு நாள். சோ அதுக்காக வந்து இந்த காளையார் கோவில் அப்படிங்கிற இடத்தான் வந்து சூஸ் பண்ணிருந்தாங்க மருது சகோதரர்கள், அப்புறம் அவங்களோட கலகம் பண்ற எல்லாருமே. இதுக்கிடையில பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நம்மளோட என்ட்ரி வருது. யாரு, கட்டபொம்மனோட தம்பி இருப்பார் இல்லையா ஊமதுரை. சோ அவர் வந்து ஓடி வந்துருவாரு, நம்ம அங்கேயே பார்த்தோம். அவர் வந்து கட்டபொம்மனை தூக்கில் போடும்போது இவங்க ஊமத்துறை வந்து தப்பிச்சு வந்துருவாங்க, ஓடி வந்துருவாங்கன்னு சொல்லக்கூடாது, தப்பிச்சு வந்துருவாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து எங்க வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கமுதி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வந்துருவாங்க. சோ அங்க வந்துட்டு இந்த சின்ன மருது இருப்பார் இல்லையா, சோ இந்த மருது சகோதரர்கள்ட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்பாங்க. அதனால சின்ன மருது என்ன பண்ணுவாருனாக்கா எல்லாருமே, அதாவது யாரெல்லாம் பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம உதவி பண்ணணும், எல்லாருமே நம்ம பக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கறதா மருது சகோதரர்களோட பிளானு. சோ அதனால வந்து இந்த ஊமத்துறையும் என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்கா சின்ன மருது வந்து சிறு வயலுக்கு கூட்டிட்டு போவாரு. சிறு வயலுங்கிறது சின்ன மருதுவோட கேபிட்டல், அவரோட இடத்தோட கேபிட்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க, தலைநகரம் மாதிரி. சிறு வயலுங்கிறது சின்ன மருதுவோட ஸ்பெஷலான இடம். சோ அங்க போய் ஒளிச்சு வச்சுறாரு ஊமத்துறைய. சோ இதுக்கிடையில பாத்தீங்க அப்படின்னா இந்த நவாப் என்ன பண்ணுவாருனாக்கா எப்படியாவது கலகத்தை இவங்களுக்குள்ள மூட்டி விடணும் அப்படிங்கறதுக்காகவே முகமது அலி, அதாவது நவாப் முகமது அலி தான் நம்ம கட்டபொம்மன்லயே வந்து பாத்திருப்போம். சோ இந்த முகமது அலி என்ன பண்றாருனா முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறவரு ஜெயில இருந்து வந்து ரிலீஸ் பண்ணி நீ வந்து கிங்கா மாறிடு அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து நமக்கு சப்போர்ட்டிவா உள்ளவங்களை வந்து உட்கார வச்சாதான வந்து நமக்கு பிரச்சனை இருக்காது. சோ அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருனாக்கா முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறவரு வந்துட்டு ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி உட்கார வைக்கிறாரு. சோ இது நம்ம முத்துராமலிங்க தேவர் கிடையாது, இங்க வந்து வேற ஒருத்தர் ஓகேவா, இது பழைய ஆளு. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை எந்த ஊருக்கு சேதுபதி ஆக்குறாரு அப்படின்னாக்கா ராமநாதபுரத்துக்கு தான் ஓகேவா. எந்த ஊருக்கு வந்து ஹெட்டா மாத்துறாருன்னா ராமநாதபுரத்துக்கு தான் வந்து ஹெட்டா மாத்துறாரு. யாரு, நவாப் ஆர்காட் நவாப் இருக்காரு இல்லையா முகமது அலி, அவர் வந்து இந்த மாதிரி புஷ் பண்றாரு. ஆனா மருத சகோதரர்கள் அப்புறம் மற்ற கலகக்காரவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா முத்து கருப்பதேவர் தான் எங்களோட ரூலர், நீங்க என்ன சொல்றது அதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கருப்பதேவர் தான் எங்களோட ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஒரு ரூலரை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு இடையில வந்து ட்ரைனிங் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் இல்லையா, சோ எல்லா கழகக்காரங்களுக்குமே ட்ரைனிங் போயிட்டு இருக்கும் போது இந்த ஜூலைல பாத்தீங்க அப்படின்னா ஊமத்துறை அவரோட ஃபாலோவர்ஸ், அதாவது கட்டபொம்மன் கிட்ட இருக்கிற பாளையக்காரர் இருப்பாங்க இல்லையா, சோ ஈஸ்டர்ன் பிளாக் இல்லையா அவரு, ஈஸ்டர்ன் பிளாக் ஃபாலோவர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பழைய நாடு அப்படிங்கிற பிளேஸ், மதுரையில பழைய நாடுங்கிற பிளேஸுக்கு போயிட்டு சண்டை போட்டுட்டு அதை வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஓகேவா. சோ இது வந்து குட்டி குட்டி ஸ்டோரிஸ் உள்ள வரும், குட்டி குட்டி பாயிண்ட் உள்ள வரும். சோ இவங்க வந்து எந்த பிளேஸ வந்து கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க.
சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பேட்டில் நியர் மாங்குடி அப்படின்னு சொல்லிட்டு மாங்குடிங்கிற பிளேஸ்ல வந்து குட்டியா ஒரு பேட்டில் நடக்குது. சோ அது யாருக்கும் யாருக்கும் இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து ஜாயின் பண்றாங்க. யாராருங்கிறத பாத்திரலாம். 1801 தான் வந்து நடக்குது. அதாவது சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம் இந்த ரெண்டு பேரும் கூட வந்துட்டு இந்த மருது பிரதர்ஸோட சேர்றாங்க. யார் இந்த இடத்துல போறாங்க அப்படின்னா சின்ன மருதுவோ இல்ல பெரிய மருதுவோ கிடையாது, அவங்களோட சன் அதாவது சின்ன மருதுவோட பையன் செவத்த தம்பி அப்படிங்கிறவங்க. ஓகேவா, சின்ன மருதுவோட பையன் செவத்த தம்பி அப்படிங்கிறவங்க தான் இந்த படையை வந்து லீட் பண்ணி அதாவது தலைமை தாங்கி தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு போறாரு. ஓகேவா, அதே மாதிரி நிறைய பெசன்ஸ் நிறைய வந்து விவசாயிகள் இடையில வந்து இவங்க பாளையக்காரர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. சோ பிரிட்டிஷால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இந்த செவத்த தம்பி போர்ஸோட போயிட்டு ஜாயின் பண்றாங்க. சோ வந்து ஒரு பெரிய படை மாதிரி தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தஞ்சாவூர்ல இப்படி பிரச்சனை நடக்க போகுதுங்கிறது எப்படி இருந்தாலும் பிரிட்டிஷ்க்கு தெரிஞ்சிடும், எவனாவது ஒருத்தவங்க இருப்பான் சொல்றதுக்கு. சோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் வில்லியம் பிளாக்பர்ன் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு. சோ அவரு பாத்தீங்க அப்படின்னாக்கா தஞ்சாவூர்ல உள்ள ஒரு ரெசிடென்ட் தான், அந்த இடத்துல வந்து தங்குற ஒருத்தவர் தான். சோ அவருக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னாக்கா அவரு ஒரு போர்ஸ வந்து திரட்டிட்டு போறாரு. யார் சார்பா? பிரிட்டிஷ் சார்பா. ஓகேவா, இவங்களுக்கு நடுவுல ஒரு சண்டை வந்து நடக்குது. செவத்த தம்பிக்கும் இந்த கேப்டன் வில்லியம் பிளாக்பர்ன் ரெண்டு பேர் படைக்கும் நடுவுல சண்டை நடக்குது. இது பாத்தீங்க அப்படின்னா மாங்குடி கிட்ட நடக்குது. ஆனா செவத்த தம்பி வந்து டிபீட்டட், அதுல வந்து தோற்கடிக்கப்படுறாரு. ஓகேவா, ஏன் அப்படின்னாக்கா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு நவீன ஆயுதங்கள் கிடையாது, அதே மாதிரி நிறைய ஒற்றுமைகள் கிடையாது, நமக்கு அந்த அளவுக்கு படை பலம்ங்கிறது ரொம்பவே கம்மி இல்லையா. சோ இந்த மாதிரி வந்து இவரும் வந்து தோத்து போயிடுறாரு மாங்குடி கிட்ட. இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரோட ராஜா, அப்ப அந்த டைம்ல தஞ்சாவூரோட ராஜாவா இருந்த செர்போஜி அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அவரு பிரிட்டிஷ்க்கு சாதகமா தான் நின்று இருக்காரு. ஓகேவா, இந்த பேட்டில் வந்து தஞ்சாவூர்ல நடக்குது, பிரிட்டிஷ துரத்தணுங்கிறதுக்காக நம்ம ஆளுங்க பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட சேர்ந்தவங்க. ஆனா இங்க பாருங்க தஞ்சாவூரை சேர்ந்த இந்த செர்போஜிங்கிற ராஜா வந்துட்டு பிரிட்டிஷ் பக்கம் நின்றுட்டு இருக்காரு. சோ அதனால வந்து நம்ம ஆளுங்களே நமக்கு எகெயின்ஸ்டா இருந்திருக்காங்க அப்படிங்கறதுதான். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கடையில இந்த பக்கம் இங்க ஒரு சண்டை போயிட்டு இருக்கு, அதாவது இது பேட்டில் நியர் மாங்குடி இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கடையில பாத்தீங்க அப்படின்னாக்கா May 1801 பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த அக்னியூ இருக்காரு இல்லையா. சோ அக்னியூ யாருன்னு நமக்கு தெரியும், வெள்ளூர் மீட்டினிக்கு முக்கியமான ரீசனே இவர் இன்ட்ரோ பண்ண டர்பன் தான், அக்னியூ டர்பன் சொல்லிட்டு அதை நம்ம வெள்ளூர் மீட்டின்ல டீடைல்டா பேசிருக்கோம். சோ அதையுமே வந்து போயிட்டு பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்றாருன்னா அவரும் ஒரு படையை கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பரமக்குடிக்கு. பரமக்குடிங்கிறது அடுத்து எப்படி வந்து சிவகங்கையில உள்ள அந்த காளையார் கோவில் வந்து ஒரு கலகம் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹப் மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த பரமக்குடியும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் போற வழியில உள்ள ஊர்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மானாமதுரை, பார்த்திபனூர், அதுக்கு அடுத்துதான் வந்துட்டு பரமக்குடி அப்படிங்கிற பிளேஸ். சோ பரமக்குடிய போய் இவர் வந்து கேப்சர் பண்றாரு. அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா மருது பிரதர்ஸ், அதுக்கப்புறம் உள்ள நிறைய கலகக்காரவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிபல்யன்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க பிரிட்டிஷ்க்கு. ஆனாலும் வந்து அந்த அளவுக்கு முடியல, காம்படிஷன் வந்து கொடுக்க முடியல. பிரிட்டிஷ் தான் வந்து அந்த இடத்துலயுமே வின் பண்றாங்க. சோ எங்கேயுமே வந்துட்டு நம்மளால வின் பண்ண முடியல. ஓகேவா, சோ ஃபைனலி பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த அக்னியூ தலைமையில நடந்த அந்த பேட்டில் வந்துட்டு இவங்க தான் இங்கிலீஷ் தான் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரோட நிலைமைகள் என்னென்ன, இந்த ரிபல்லியன்ல நடந்த லீடர்ஸோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஊமத்துறை வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் மருது பிரதர்ஸ் சிங்கம் புனேரி அப்படிங்கிற மலையில இருந்து வந்து அரெஸ்ட் பண்றாங்க. சோ செவத்தையாவை பாத்தீங்க அப்படின்னா பத்தலகுண்டு அப்படிங்கிற இடத்துல இருந்தும், துரைசாமி பாத்தீங்கன்னா மதுரைங்கிற இடத்துல இருந்தும். துரைசாமி யாரா புது கேரக்டர்னு பார்த்தோம்னா வெள்ள மருது இருக்காரு இல்லையா, சோ அவரோட பையன் தான் வந்து துரைசாமி அப்படிங்கிறவங்க. சோ செவத்தையாவும் துரைசாமியும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அண்ணன் தம்பிங்க. ஓகேவா, சோ அப்பா பெரியப்பா சித்தப்பா பசங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரி. இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 24th October 1801 பாத்தீங்க அப்படின்னா சின்ன மருது அதுக்கப்புறம் அவரோட பிரதர் வெள்ள மருது ரெண்டு பேருமே வந்து திருப்பத்தூர் போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா கொன்னுடுறாங்க பிரிட்டிஷ். சோ ரெண்டு பேருமே வந்து கொன்னுடுறாங்க, எல்லாருமே வந்து கொன்னுடுறாங்க போல. இது மாதிரிதான் புலித்தேவர் கட்டபொம்மன் எல்லாருமே வந்து கொன்னுட்டாங்க. சோ அடுத்து 16th November 1801 பாத்தீங்க அப்படின்னா ஊமத்துறை செவத்தையா இவங்க ரெண்டு பேருமே பாஞ்சாலம் குறிச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து பிஹெடர்னா தலையவே வந்து துண்டா வெட்டி போட்டுடுறாங்க. பாஞ்சாலம் குறிச்சி அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னாக்கா கட்டபொம்மனோட பிளேஸ். சோ அந்த இடத்துக்கே ஊமத்துறையும் கூட்டிட்டு போயிட்டு அவரோட தம்பியே அங்க கூட்டு போயிட்டு தலைய வந்து துண்டா வெட்டியிருக்காங்க அப்படிங்கறதுமே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க அதாவது ஹெட்டா உள்ளவங்க எல்லாருமே இப்ப முடிச்சாச்சு இல்லையா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 73 கலகக்காரர்கள் ரிபல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, சோ அவங்க எல்லாரையுமே வந்து என்ன பண்ணிருக்காங்கனாக்கா பெனாங் இன் மலாயா அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து நாடு கடத்திக்கிறாங்க. இங்க இருந்தா நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லாம் அங்க போங்க அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்து அவங்களுக்கு ஃபேவரா உள்ள பிளேஸ்க்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க, நாடு கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதோட பாத்தீங்க அப்படின்னாக்கா மருது பிரதர்ஸோட
கழகம் அப்படிங்கறது முடியுது. சோ அவங்க இந்த இடத்துல மட்டும் இல்லாம ஆல்ரெடி வந்து கட்டபொம்மனுக்கு புலித்தேவருக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையுமே அந்தந்த வீடியோல நம்ம பாத்திருப்போம் இல்லையா. சோ மருது பிரதர்ங்கிறவங்க சின்னதா மட்டும் இல்லாம ரொம்ப பெரிய அளவுலயுமே வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படிங்கறதா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மருது சகோதரர்கள் பண்ணது. June 1801 பாத்தீங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் வந்துட்டு ஒரு பேரறிக்கை மாதிரி விடுறாங்க, நம்ம வந்து சுதந்திரத்துக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஃபர்ஸ்ட் கால் டு த இந்தியன்ஸ், அதாவது ஹோல் இந்தியாவுக்கே அப்படின்னு சொல்றாங்க. பட் அது வந்து தமிழ்நாடு தாண்டல, இருந்தாலும் வந்து இந்தியன்ஸுக்கே வந்துட்டு ஒரு அழைப்பு விடுத்த மாதிரி இருந்துச்சு. பிரிட்டிஷ்க்கு எதிராக எல்லாரும் வாங்க, நம்ம ஒன்னா போராடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். என்னன்னாக்கா இந்த பேரறிக்கையோட அந்த துண்டு பிரசுரம்னு சொல்லுவோம் இல்லையா, சும்மா நோட்டீஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நோட்டீஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நவாபோட கோட்டை, திருச்சி நவாபோட கோட்டையிலயும், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் டெம்பிள், ஓகேவா, ஸ்ரீரங்கம் விஷ்ணு டெம்பிள் இருக்கும்ல, அதான் இங்க வைஷ்ணவா டெம்பிள்னு நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. சோ ஸ்ரீரங்கம் அந்த பெருமாள் கோயிலையும் பாத்தீங்க அப்படின்னாக்கா செவத்துல எல்லாம் வந்து ஒட்டி வச்சிருக்காங்க, வாங்க நம்ம எப்படியாவது இங்கிலீஷ்க்கு அகைன்ஸ்டா வந்து போராடணும் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்துட்டு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறதுக்கு ரெடி ஆனாங்க. கிட்டத்தட்ட வந்து சின்ன மருது இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 பேர் வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு. சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க பேட்டில் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நடந்த ஒரு விஷயம், ஓகேவா, அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடியே நடந்தது. நான் அது வந்து தனியா போட்டிருக்கேன், ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதுனால பின்னாடி கொடுத்துருக்கேன். சோ வந்து முன்னாடியே நடந்துருச்சு அவங்க இறந்து போனதுக்கு முன்னாடியே. சோ சின்ன மருது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 பேர் வந்து படையை வந்து திரட்டிக்கிட்டு போறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் வந்து அவங்களோட படையை வந்து கூட்டிட்டு வராங்க. எங்க பெங்கால், சிலோன், மலையா இந்த பிளேஸ்ல இருந்தெல்லாம் பிரிட்டிஷ் வந்து நிறைய பேர் கூப்பிட்டு வராங்க. சோ மலையாவுக்கு தானே ஒரு 73 பேர் வந்து நாடு கடத்திருப்பாங்க. சோ எல்லாமே வந்து பிரிட்டிஷ் சப்போர்டர்ஸ், அவங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்து கூட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல இருப்பாங்க இல்லையா, நமக்கு எகெயின்ஸ்டா இந்த புதுக்கோட்டை, செட்டயபுரம், தஞ்சாவூர் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க அந்த ஹெட், அந்த ரூலர்ஸ் எல்லாருமே. இவ்வளவு பேர் வந்து பிரிட்டிஷ் பின்னாடி இருக்காங்க, நம்ம பின்னாடி வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கறதையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுதான் திருச்சி ப்ரொக்ளமேஷன் அப்படிங்கிறது 1801 நடந்திருக்கு. எங்க அதோட நோட்டீஸ் வந்து ஒட்டியிருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம், ஓகேவா. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சில ஃபேக்ட்ஸ் மட்டும் இங்க கொடுத்துருக்கேன் மருது சகோதரர்கள் பத்தி. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் இல்ல, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இவங்களோட ஃபாதர் பாத்தீங்க அப்படின்னா மூக்கையா பழனியப்பன் அப்படிங்கிறவங்க தான், அதாவது மருது சகோதரர்கள்ங்கிறதுனால பெரிய மருது சின்ன மருதுங்கிறாங்க. சோ உண்மையான நேம் பாத்தீங்க அப்படின்னா வெள்ள மருது, சின்ன மருது பேரு மருது பாண்டியன் அப்படிங்கறதான் ஒரிஜினல் நேம். இதுல சின்ன மருது இருக்கார் இல்லையா, இவர் தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா இடத்துலயும் வந்திருக்காரு, நமக்கு ஏதோ மேல கூட வந்து ஒரு 20,000 பேரை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னா நம்ம பார்த்தோம். சோ இவரோட பையன் தான் செவத்தையா கூட. சோ அவர் பையனையுமே வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சிருந்தார் இல்லையா. சோ சின்ன மருதுவை பாத்தீங்க அப்படின்னா லயன் ஆஃப் சிவகங்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ சிவகங்கையோட சிங்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாராட்டி பேசியிருக்காங்க அப்படிங்கறது தான். சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். சோ ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆயிருந்தா கூட நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தீரன் சின்னமலையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இவருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாளையக்காரர் தான். எந்த நாட்டோட பாளையக்காரர்னு பாத்தீங்கன்னா கொங்கு நாடு. கொங்கு நாடு அப்படிங்கிறது சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இது எல்லாத்தையுமே சேர்ந்ததுதான் கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க. திரும்ப ரிப்பீட் பண்றேன், சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் அப்படிங்கிற இந்த 4 ஊரையும் சேர்த்ததுதான் கொங்கு நாடு அப்படிங்கிறது. சோ இதை ஆண்டுட்டு இருந்தவர் தான் இந்த தீரன் சின்னமலை அப்படிங்கிறவரு. இவர் பாத்தீங்க அப்படின்னா எங்க பிறந்தாரு அப்படின்னாக்கா மேலப்பாளையம் இன் சென்னிமலை அப்படிங்கிற இடத்துலதான், ஈரோடு கிட்ட, ஓகேவா, ஈரோடு கிட்ட சென்னிமலை அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. சோ இவர் வந்து எப்ப பிறந்திருக்காருன்னா 1756 வந்து பிறந்திருக்காரு அப்படிங்கறதுதான். இவரோட ஒரிஜினல் நேம் பாத்தீங்க அப்படின்னாக்கா தீர்த்தகிரி அப்படிங்கறது தான். சோ இதை நான் வந்து சொன்ன மாதிரி அவர் கொங்கு நாட்டோட பாளையக்காரர் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தீரன் சின்னமலை வந்து பிரெஞ்சால ட்ரெயின் பண்ணப்பட்டவர் அப்படிங்கறது ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம். சோ பிரெஞ்சு யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட பரம எதிரி. சோ இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்ததுல அவர் வந்து மாடர்ன் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதெல்லாம் பிரிட்டிஷ் பிரெஞ்சு கிட்ட எல்லாம் மாடர்னா இருந்துச்சு இல்லையா. சோ அந்த நவீன ஆயுதங்கள் வந்து அவர் பயன்படுத்துறதுக்கு அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இவருக்கு இன்னும் என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. சோ அதுல எல்லாமே அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் உள்ள ஒரு வீரர் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த மாதிரி நிறைய வந்து தெரிஞ்சிருந்தாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தானோட சேர்ந்து பிரிட்டிஷ வந்து நிறைய இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ திப்புவோட டெத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சின்னமலை வந்து ஓடாநிலை அப்படிங்கிற பிளேஸ்ல போயிட்டு செட்டில் ஆயிடுவாரு. சோ அங்க பாத்தீங்க அப்படின்னா அங்கேயுமே ஒரு கோட்டையை வந்து கட்டிட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து சண்டை போடணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேரை வந்து திரட்டிக்கிட்டு இருப்பாரு.
பட் இவர் மருது சகோதரர்களோட உதவியை வந்து நாடணும் எப்படியாவது பெறணும் அப்படிங்கறதுக்காக ட்ரை பண்ணுவாரு. பிரிட்டிஷ் வந்து இவரை வந்து அந்த அளவுக்கு லாக் பண்ணிடுவாங்க, இவர் வந்து அவங்கள்ட்ட இருந்து ஹெல்ப் கேட்க முடியாத அளவுக்கு லாக் பண்ணிடுவாங்க. ஆனாலுமே பாத்தீங்க அப்படின்னா மராத்தாஸ் இருப்பாங்களே, சோ மராத்தியர்கள் அவங்க கிட்ட இருந்து இவருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும். எதுக்கு அப்படின்னாக்கா பிரிட்டிஷோட போர்ட் ஒண்ணு இருக்கும் கோயம்புத்தூர்ல, அதை வந்து அட்டாக் பண்றதுக்கு. எப்ப அட்டாக் பண்ணுவாங்கன்னா 1800 வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மருது பிரதர்ஸோட உதவி வந்து இவருக்கு கிடைக்கல, இருந்தாலுமே பிரிட்டிஷ் போர்ட்டை வந்து இவர் என்ன பண்ணாருனாக்கா தைரியமா வந்து அட்டாக் பண்ணாரு. சோ அப்ப அட்டாக் பண்ணப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா 49 வந்து பிரிட்டிஷ் வந்து தூக்குல போட்டாங்க. சோ எங்களுக்கு எதிராக அட சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தூக்குல போட்டுட்டாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவரோட ஆர்மி வந்து டிஃபீட் ஆயிடும், தோத்து போயிடும், அவர் வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாரு. சோ இவருக்கு தீரன் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுல்தானோட திவான் முகமது அலி என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வரி வசூலிச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. சோ வரி வசூலிச்சுட்டு வரும்போது வர வழியில இவரு சின்னமலை பாத்துட்டு என்ன பண்ணுவாருனாக்கா அவரோட வரி பணத்தை வந்து பிடுங்கி வச்சுப்பாரு. சோ பிடுங்கிட்டு உன்னோட தலைவர்கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி வந்து சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவுல இந்த சின்னமலை இருக்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு ரஜினி மாதிரி டைலாக் எல்லாம் சொல்லி அனுப்பியிருக்காரு. சோ சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவுல இந்த சின்னமலை இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதனாலதான் அவருக்கு வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து கட்டுப்பான முகமது அலி இருக்காரு இல்லையா, அந்த திவான் என்ன பண்ணுவாருனாக்கா படைய வந்து அனுப்பி தீரன் சின்னமலை வந்து அட்டாக் பண்ணணும்னு அனுப்பியிருக்காரு. அந்த படைகள் அதாவது தீரன் சின்னமலையோட படையும் முகமது அலியோட படையும் எங்க மோதிக்கிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நொய்யல் அப்படிங்கிற இடத்துல வந்து மோதிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா தீரன் சின்னமலை தான் வின் பண்ணிருக்காரு. சோ நம்ம ஆளுங்கள்ட்ட மோதும்போது ஜெயிச்சிடறாங்க, இருந்தாலும் பிரிட்டிஷ் கிட்ட மோதும்போது நம்ம தோத்து போயிடுறோம். பிகாஸ் அவங்களோட வெப்பன்ஸ் தான் அதுக்கான ஒரு மெயின் ரீசன். தென் வந்து நம்ம கிட்ட ஒரு ஆர்கனைஸ்டான ஆர்மி இல்ல அப்படிங்கறதுமே. சோ இது பாத்தீங்க சரி ஓகே, அது வந்துட்டு அவரோட நேம்க்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து சொல்லியாச்சு இல்லையா. சோ சின்னமலை பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க பிரிட்டிஷ் கிட்டே இருந்து வந்து எஸ்கேப் ஆனாலும் அடுத்தடுத்து வந்து பேட்டில்ஸ் பண்ணிட்டே தான் இருந்தாரு. சோ அவர் பண்ண 3 இம்பார்ட்டன்டான பேட்டில் பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு வந்து காவேரி, இன்னொன்னு வந்து ஓடாநிலை அரிச்சலூர் அப்படிங்கிற பிளேஸ் தான். சோ இந்த 3 பிளேஸ்லயும் வந்து நடத்திருக்காரு. இதோட இயர் பாத்தீங்க அப்படின்னா காவேரியில 1801 ஓடாநிலையில 1802 அரிச்சலூர்ல பாத்தீங்க அப்படின்னா 1804 வந்து பண்ணியிருக்காரு. சோ இயர் ரொம்ப முக்கியம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியில 1805 ஒரு பேட்டில் வந்து விடாம முயற்சி பண்ணி சண்டை போடுறாரு. ஆனா அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா அவரோட சமையல்காரன் நல்லப்பன் அப்படிங்கிறவரால காட்டி கொடுக்கப்பட்டு சிவகிரி கோட்டையில பாத்தீங்க அப்படின்னா 1805 July 31 வந்து தூக்கிலிடப்படுறாரு. எங்க அப்படின்னு கேட்டா சிவகிரி கோட்டையில. ஓகேவா, இவங்க தூக்கிலிடப்படுற பிளேஸ் அந்த பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் யாராரு இவங்களுக்கு எகெயின்ஸ்டா சண்டை போட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இவங்க எங்க வந்து பதுங்கி இருந்தாங்க, இவங்களோட நடந்த பேட்டில்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இயர்லி எஜுகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம், இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். சோ அதையுமே வந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நான் ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.